Hi friends, welcome to Cryptofreebies. In this video, ஒரு பெரிய நெட்வொர்க் அவங்க சப்போர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டோக்கன் ஏர்ட்ராப் தான். சோ இது என்ன ஏர்ட்ராப், எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் எந்த ஒரு வர்க்கும் கிடையாது. ஈஸியா நீங்க டெய்லி வந்து இதுல இந்த டோக்கனை வந்து கிளைம் பண்ண முடியும். அண்ட் கிளைம் பண்ண டோக்கனை ஈஸியா நம்மளால வந்து ஃபியூச்சர்ல ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு விற்க முடியும். சோ அந்த அளவுக்கு ஒரு பிக்கஸ்ட் பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஏர்ட்ராப் தான் பார்க்க போறோம். இது ஜாயின் பண்ற ஒர்க் மட்டும்தான் உங்களுக்கு. சோ மிஸ் பண்ணாம வீடியோஸ் ஃபுல்லா பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியா டெய்லி டோக்கனை ஃப்ரீயாவே கலெக்ட் பண்ண முடியும். முக்கியமான ஒரு ஏர்ட்ராப், இது மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் தான், பார்த்துட்டு உடனே ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸோ கூடவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம டெலிகிராம் சேனலில் எல்லா அப்டேஷன்ஸ் அண்ட் புதுசாக வரக்கூடிய ஏர்ட்ராப் மைனிங் அதை பற்றியான எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராமில் தான் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே போடுற மைனிங் பற்றியோ, ஏற்கனவே போட்ட வீடியோவோட விட்ராவல் டீட்டெயில்ஸு அப்டேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலில் தான் வரும். ஸோ மஸ்ட்டு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் இப்போ போடுற எந்த வீடியோ நீங்கள் எடுத்து பண்ணி யூஸ் பண்ணாலும் இதுக்கான விட்ராவல், அதுக்கான புது புது ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். டெஃபினட்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இதை கரெக்டாக விட்ரா பண்ணவும் முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் மஸ்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காயின் கோ ஸ்லீப் அப்படின்றது தான். ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிட்ரம் அப்படின்ற இவங்களோட சப்போர்ட்டில் தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த காயினோட ஒர்த்து ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் போகும். ஸோ இது வந்து அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை நீங்கள் போய் செக் கிளியர் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இவங்க உங்களுக்கு மேலேயே டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க, இவங்களோட அப்டேஷன் என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு த்ரோட் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான், நான் ஈஸியாக சிம்பிளாகவே வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இதில் இந்த ஆர்பிட்ரம் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை லிங்க்கை கிளிக் பண்ணி இவங்களோட ஆர்பிட்ரம்குள்ளேயே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் இவங்களோட போஸ்ட் வந்து போட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த டோக்கனோட வேல்யூ ரொம்ப நல்ல ஒர்த் கிடைக்கக்கூடியது. ஸோ அதுவும் ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய இதை போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது எடுத்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ட்விட்டர்லேயே கிடைக்கும். ஸோ ட்விட்டரில் போய்ட்டு கிளியராக படித்து பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏர்ட்ராப் பண்ண லிங்க்கை நான் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏபிகேவாக கூட ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், ஒரு ஃபைல் காமிக்கும், அதில் ஏபிகேவாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண உடனே மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் உங்களோட மெயில் அட்ரஸ் அண்ட் சென்ட் கோட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு கோட் வரும், அதுக்கு போட்டு இங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக லாகின் ஆகிட்டு உள்ள வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கோட் வரும், மஸ்ட் இந்த கோட் போட்டுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கோட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அண்ட் டெலிகிராம்லையும் கொடுத்துருக்கேன், டெலிகிராமில் ஜஸ்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னாலே காப்பி ஆகிடும். அது இந்த கோடு இங்கே போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து அப்படி கீழே கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரூம் செட்டப்பில் ஒரு என்எஃப்டி வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் வரும், இது என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட் இந்த இங்கே ஒரு ஏரோ மார்க் வைக்கிறீங்களா, ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்துடும். ஸோ இது மாதிரி அக்ரி அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கங்க்ராஜ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் க்ளோஸ் பண்ணோடனே மெயின் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்த கிளிக் பண்ணி இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த என்எஃப்டியை கலெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கீழே இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்று வரும், இதை கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 8 hoursக்கான ஸ்லீப் மோட் வந்து ஆன் ஆகும். ஓகேங்களா? ஸோ டெய்லி 8 hours தான் அவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அவங்களோட டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 10 to morning 6. ஸோ அந்த டைம்குள்ளே நம்ம ஸ்லீப் பண்ணுற அந்த நேம், அதாவது நம்ம மொபைல் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா. ஸோ அந்த டைமை தான் வந்து அவங்க ஏர்னிங் டைமாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஏர்ன் நம்ம தூங்குற அந்த டைமில் வந்து இந்த டோக்கனை வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெய்லி இந்த டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டோக்கன் ஜென்ரேட் ஆகும். ஸோ டோக்கன் ஜென்ரேட் ஆகிறத டெய்லி மார்னிங் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வருது இல்லைங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுதான் நம்ம கலெக்ட் பண்ணுற என்எஃப்டி. அது எங்கே இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இங்கே கீழே என்எஃப்டி அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க இந்த மாதிரி ரூம் சிம்பிள் ஒன்று வந்திருக்கும். ஸோ இது வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த என்எஃப்டி வந்து கலெக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு டெய்லி வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே கீழேயே பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஒன்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம இது தான் பண்ணுவோம் இல்லைங்களா. இது கம்ப்ளீட் பண்ணப்புறம் டெய்லி இந்த இடத்துல வந்து கிளைம் டோக்கன் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா அந்த டோக்கன் வந்து உங்களுக்கு கிளைம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி டெய்லி வந்து அந்த கிளைம் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. அந்த ஸ்லீப் மோடு டைமில் வந்து இருக்கக்கூடிய அந்த டோக்கன் வந்து நம்மளுக்கு கிளைம் ஆகிடும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல
வாலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த டோக்கன் வந்து கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ டெய்லி இதை நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம டெய்லி செக்இன் பண்ணுற மாதிரி இந்த வந்து டோக்கனை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த டோக்கனை டெய்லி செக்இன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். டெய்லி மார்னிங் ஓப்பன் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த டெய்லிக்கு மார்னிங் ஓப்பன் பண்ணி இந்த டோக்கனை கிளைம் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய காயின். ஆர்பிட்ரோமோட சப்போர்ட் இருக்கிறதால டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ரேட்டுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரீயாக டெய்லி ஏர்ன் பண்ணக்கூடிய இந்த டோக்கனை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இதில் ஒரு NFT கொடுக்குறாங்க அண்ட் டெய்லி டோக்கன் கிடைக்குது. ஸோ இதை மட்டும் கலெக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கான அடுத்த விட்ராவல் டீட்டெயில்ஸ் அப்டேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராம் சேனல்லையும் அண்ட் ஃபியூச்சர் வீடியோஸையும் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.